பாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பிள்ளையாருடைய 16 நாமாக்கள் இனியோட முடிஞ்சு விடுறது. இந்த 2 நாமா பாக்கி இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சுட்டேன்னா பெரிவா தெய்வத்தின் குரலில் பிள்ளையாரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறது தான். அது நிறையா சொல்லியிருக்கா பெரிவா, அதில் பிள்ளையாரை பற்றியே நிறையா பேசியிருக்கா. இதில் 16 நாமாக்களை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு தான் பார்க்குறோம். ஆனால் பிள்ளையாரை பற்றி இன் ஜென்ரல் நிறைய சொல்லியிருக்கா பெரிவா தெய்வத்தின் குரலில். நம்ம வந்து இது வரைக்கும் 14 நாமா பார்த்தோம். இது 15வது நாமா ஹேரம்பர். ஹேரம்பர் அப்படின்னா பெரிவா சொல்கிறா, எனக்கு இது வரைக்கும் இந்த ஒரு பேருக்கு மட்டும் சரியான ஒரு அர்த்தம் கிடைக்கல. அந்த பேரை பிரித்து பார்த்து அதற்கான ஒரு சரியான அர்த்தம் எந்த இதை படித்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு பதில் என அந்த அர்த்தம் எனக்கு கிடைக்கலைங்கிறா. ஒருவேளை எனக்கு புரியலையா எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் நிறையா பேர் கொடுத்துருக்கா அதுக்கு அர்த்தங்கள். பாஸ்கர் ராயர் கூட கொடுத்துருக்கார், பெரிய பண்டிதரவர். அவர் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்க பெரியவா சொல்கிறார். அவரும் வந்து கணேச சஹஸ்ரநாமம்னு போட்டிருக்கார். அதில் வந்து ஹேரம்பா அப்படின்னா சைவத்தை நிலைநாட்டியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா பல பராக்கிரமம், ரொம்ப பலம், பராக்கிரமம், ரொம்ப அதிகமான ஒரு வீரம் நிறைந்தவர்னு அர்த்தம் ஹேரம்பான்னு அவர் போட்டிருக்கார். இருந்தாலும் எனக்கு என்னமோ எனக்கு தான் புரிஞ்சிக்க அறிவில்லையா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த பேருக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லையே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஆனால் அவர் பெரிய பண்டிதர், எனக்கு புரிஞ்சிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் பெரியவாளுடைய வினயம்ங்கிறது. எனக்கு அந்த அளவுக்கு புரியலையா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த மீனிங்க்கு சரியான அர்த்தம் இன்னி வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அன்னைக்கு சொல்கிறா பெரிவா. அதுக்கப்புறம் பெரிவா ஒரு சில இதெல்லாம் பாரதத்தில் மகாபாரதத்தில் இருந்து சில விஷயங்கள்லாம் கோடிட்டு காட்டுறான். என்னென்னா இந்திரபிரஸ்தத்தை அந்த பஞ்சபாண்டவ ஆண்டுன்னு இருக்கும்பொழுது திடீர்னு அவள் காட்டுக்கு போகிற சூழ்நிலை வருது இல்லையா. அப்போ வந்து தர்ம வந்து ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அப்போது 4 தன்னுடைய தம்பிகளை 4 திக்குகளும் போயிட்டு ஜெயிச்சுண்டு வாங்கோன்னு அனுப்புகிறார் அவர். அதுக்கு முன்னாடி ராஜசூய யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே இவாள்லாம் 4 பக்கமும் போகிறா. அதில் தெற்கு பக்கம் போனவர் சகாதேவர். அங்கே அவர் வந்து அந்த ஜெயிச்ச அந்த கிங்டம் அந்த இடத்துக்கு பேர் ஹேரம்பம்னு பேர். அதுதான் இப்பொழுதைய மைசூர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பெரியவா. இப்பொழுதைய மைசூரு அதுதான் ஹேரம்பம். அங்கே தான் சகாதேவர் வந்து அந்த கிங்டமை ஜெயிச்சார். அந்த ராஜ்யத்தை சகாதேவர் ஜெயிச்ச ராஜ்யம் அது. அந்த ராஜ்யத்துக்கு ஹேரம்பம்னு பேர். அந்த ஹேரம்பம் தான் மைசூர் இப்போது இந்த அப்படிங்கிற பெரியவா. இந்த மைசூரு அப்படின்னா மகிஷூரு அப்படின்னு அர்த்தம். இந்த மகிஷம் அப்படின்னா எருமை இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதுக்கு மைசூரு அப்படின்னு பேர் வந்தது. அந்த எருமை தமிழில் நம்ம எடுத்துட்டோன்னா அது வேணால் கொஞ்சம் இந்த பேரோட லிங்க் ஆகுது அப்படிங்கிறா பெரியவா. பெரியவா பண்ண ரிசர்ச் இதெல்லாம் எருமை ஹேரம்பம் ரெண்டும் லிங்க் ஆகுது. அதனால் அவருக்கு ஒருவேளை ஹேரம்பம்னு பேர் வந்திருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியல அப்படிங்கிறா பெரியவா. என்னதான் இருந்தால் என்ன, பிள்ளையார் அவர் ஆசைப்பட்டு அந்த பேர் வச்சுட்டுருக்கார். நம்ம ஏன் போய் டிக்ஷனரியை போட்டு பெரட்டணும், விட்டுடுங்கோங்கிறா பெரியவா. விட்டுடலாம், நல்லா இருக்குது. இந்த பேர் கேட்குறதுக்கும் அவரை மாதிரி அழகாக இருக்குது. ஹேரம்ப கணபதி அப்படின்னு கேட்குறதுக்கு காதுக்கே அழகாக இருக்குது. அவரை மாதிரியே அந்த பேரும் அழகாக இருக்குது. அதனால் நம்ம இந்த அர்த்தத்தெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாம் தான் அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பண்டிதர்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கா. இதெல்லாம் அர்த்தமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறா பெரியவா ஹேரம்பர் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாமா 16வது நாமா கடைசி நாமா ஸ்கந்தபூர்வஜர் அப்படின்னு பேர்.
பூர்வம் அப்படின்னா என்ன, முன்னாடின்னு அர்த்தம். ஸ்கந்தம், ஸ்கந்தன் அப்படின்னாரு முருகன், முருகனுக்கு முன்னாடி பிறந்தவர்னு அர்த்தம் அப்படிங்கிற. இப்போ சம்ஸ்கிருதத்தில் சின்னவர் சகோதரர் அப்படிம்பா, உடன் பிறந்தவாளை. அதில் வந்து நம்ம தமிழில் உடன் பிறந்தவர் அப்படி உடன்பிறப்பும்போ, சம்ஸ்கிருதத்தில் சகோதரர். இந்த உடன்பிறப்புக்கும் சகோதரத்துலையும் என்ன நமக்கு தெரியாதுன்னா, அவள் சின்னவனா பெரியவனான்னு தெரியாது. அதனால் சம்ஸ்கிருதத்தில் சின்னவர்னு குறிக்க அனுஜர்னு பேர், அதே மாதிரி பெரியவர் அப்படின்னா அக்ரஜர்னு பேர். பெரியவா பெரிய பையன் அப்படின்னா இவனை விட அவன் பெரியவன் சொல்றதுக்கு அக்ரஜர், சின்னவனாக தான் அனுஜர் அப்படின்னு பேர். அதே மாதிரி தான் ஸ்கந்த, அதாவது முருகனுக்கும் ஒரு பேர் உண்டு, கஜமுக அனுஜர் அப்படின்னு பேர். கஜமுகனுக்கு அனுஜர், கஜமுகனுக்கு சின்னவர், அடுத்து பிறந்தவர் அப்படின்னு ஒரு நாமம் உண்டு பிள்ளை முருகனுக்கு, கஜமுக அனுஜர் அப்படின்னு பேர். அதனால் இவருக்கு வந்து ஸ்கந்த பூர்வஜர், ஸ்கந்தனுக்கு முன்னாடி பிறந்தவர்னால ஸ்கந்த பூர்வஜர்னு ஒரு நாமா பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லி பிரிவா விளக்கம் கொடுக்குறா. தெய்வத்தின் குரலில் இந்த 16 நாமாக்களுக்கும் ரொம்ப அற்புதமான விளக்கம், அதுவும் ஒரு வினயத்தோடு கொடுக்குறா. வினயஸ்வரூபம்னா பிரிவா சொல்கிறா பாருங்க, எனக்கு வேணால் புரியலையோ என்னமோ தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு என் அறிவுக்கு எட்டலையோ என்னமோ தெரியல அப்படின்லாம் சொல்லிக்கிறா பாருங்க. அதுதான் அந்த வினயம், வினயஸ்வரூபம்னா பிரிவா, வினயத்தோட முழு ரூபமே மகாபிரிவான்னு அது மிகையாகாது இல்லையா. இந்த மாதிரி பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம வந்து இந்த 16 நாமாக்களை நானும் 5-6 நாளாக சொன்னேன், மன்னிக்கணும், டைம் இல்லை, அது 2 நாமாவாக கவர் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தேன், மன்னிக்கணும். 16 நாமாவும் இன்னையோட முடியறது. அப்புறம் பெரிவாளுடைய அனுபவங்களை பார்க்கலாம். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.